எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களோட ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். டயட் ரெசிபி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டயட்ல இது இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதுல ஒரு குட்டி குட்டி விஷயம் இருக்கு, அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த ரெசிபியை நீங்க ப்ராப்பரா டயட்டுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா இது ஹைலி ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் வச்சுதான் நம்ம இந்த ரெசிபி பார்ப்போம். இது டயட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கு ப்ராக்லி வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. டயட் நம்ம லேடிஸ் டயட் இருக்கிறவங்களுக்கு ப்ரோட்டீன் நிறைய தேவை டயட் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி பீப்புள் ஒரு ஃபுட் வேணும், ஒரு இன்கிரீடியன்ட் வேணும், அதை அதே டைம் வழக்கம் போல டேஸ்டியா இருக்கணும், நாக்குக்கு ருசியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ போலாமா? இருக்கட்டும் நல்லா இருக்காது, அது எல்லாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அது என்ன விதத்தில் குக் ஆகிருக்கணும், எப்படி குக் பண்ணால் டேஸ்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் வாய்க்கு நல்லா பிடிக்கும், அண்ட் அது ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீனுன்னு சொன்னேன். அதில் வந்து 100 grams நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் நம்மளுக்கு வெஜிடேரியனில் ப்ராக்லி கொடுக்கும். அண்ட் ஆனால் அது 100 gramsக்கு மேலே போச்சுன்னா ப்ரோட்டீன் வெஜிடேரியன்ஸ்க்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அது நிறைய எடுக்கும்போது கேஸும் ஃபார்ம் ஆகும். ப்ராக்லியிலையும் அந்த பிரச்சனை இருக்குது, பட் அதுக்கேற்ற மாதிரி கூட சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ஸ் அந்த கேஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே முக்கியம் இந்த இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த ரெசிபீஸ் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அதே விதத்தில் நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்க்ரீடியன்ஸை பார்த்துருங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ்: பெரிய வெங்காயம் 2, பூண்டு பல்லு ஒரு 15, கருவேப்பிலை கொத்து, அண்ட் நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துருக்கிற ப்ராக்லி வந்து ஒரு 200 grams ப்ராக்லி. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் மஞ்சள் 1 spoon, மிளகாய்த்தூள் 2 teaspoons, அண்ட் கோரியாண்டர் பவுடர் 1 spoon, கூட உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட்டு ப்ராக்லியை இந்த மாதிரி இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். ஜஸ்ட் 5 to 10 minutes வெந்தா போதும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பாண்டிலியில் ஒரு 1 tablespoon எண்ணெய் விடுங்க. இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டால் போதும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 minutes ஆகும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா மினிமம் 10 minutes ஆகும், அந்த அளவுக்கு இது வந்து ஃப்ரை ஆகணும். இப்போ தான் இது ஒரு மாதிரி ட்ரான்ஸ்லூசன்ட் ஆகிருக்கு, இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த பூண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கலருக்கு வந்து ஆனியனும் ஆகணும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மசாலா இது எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அப்போ தான் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போது கொஞ்சம் இந்த மாதிரி தோலோடு இருக்கிற பூண்டை நம்ம அப்படியே சதைக்க போகிறோம், சதைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ தோலோடு அதை நம்ம வந்து மசாலாவில் லாஸ்ட்டாக சேர்ப்போம் ப்ராக்லி சேர்க்கும்போது. ஸோ அதை வெறுமே நல்லா இந்த மாதிரி சதைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்ல ப்ரௌன் ஆயாச்சு. இன்னும் ஒரு 2 minutes இந்த கொஞ்சம் இந்த சிலது வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலரில் தான் இருக்குது. ஸோ அதுவும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் இதை நல்லா எண்ணெயே இல்லாமல் இதை எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து இதே எண்ணெயை தான் நம்ம மசாலாக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் இல்லாமல் மொத்தமாக இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு இந்த ஆனியன்ஸையும் பூண்டை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டாச்சு, இவ்வளோ தான் வரும், பட் இந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ அதே எண்ணெயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/2 வச்சிருக்கிற அந்த பூண்டு
அண்ட் கறிவேப்பிலை இதை மொதல் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம மசாலா சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ 2 ஸ்பூன் காரம் நல்லா தூக்கலாக இருக்கணும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன். இதையும் ஃப்ரை பண்ணணும், ஸோ எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஸோ அது எண்ணெயில் இந்த மசாலா ஃப்ரை ஆகும்போது அது ஒரு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போவே உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நல்ல ஸ்மெல் அரோமா சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவுக்கு. இந்த நுரை வரணும் அந்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டால் மசாலா வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். நுரை வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வெங்காயம் அண்ட் பூண்டு ரெண்டுத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை போட்டு நல்லா கலரி விட்டுருந்தோம். கலரே சூப்பராக வந்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் உப்பு, நான் 1 ஸ்பூன் போடுறேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். காரம் தூக்கலாக தெரியணும்னா உப்பும் அதுக்கு ஈக்குவலாக ஆட் பண்ணால் தான் காரம் தூக்கலாக தெரியும். எங்கள் மசாலா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிடிச்சி சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போ நீங்கள் வந்து இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற ப்ராக்லி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம குக் பண்ண போடல, இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை பெரட்டி விட்டால் போதும், ஏன்னா இதுக்கு மேலே ப்ராக்லி குக் ஆனால் நல்லா இருக்காது. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெரட்டி விட்டால் போதும். உங்களோட டயட் ப்ராக்லின்னு சொல்லலாம், டேஸ்டி ப்ராக்லின்னு சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சு. ப்ராக்லி ரெசிபி எவ்வளோ ஈஸியாக இருந்தது, நான் எப்போவுமே ஈஸியான ரெசிபிஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். அண்ட் மெயினாக ரெசிபியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதனால தான் நான் வீடியோக்குள்ளே வரமாட்டேன். அதோட டிப் என்னென்னா இதுதான், வேக வைக்கிறது மட்டும் பார்த்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் போதும் ப்ராக்லி வந்து அந்த இட்லி தட்டில் வேக வைக்கிறதுக்கு. ஸோ அந்த 5 மினிட்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கார்லிக் சாப்பிடாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கார்லிக் இப்போ பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஏன்னா மெயினாக நான் இதுக்கு இந்த இது சொல்கிறேன், நிறைய பேர் கார்லிக் யூஸ் பண்ணுறதில்ல பழைய காலத்தில் அப்படின்லாம் சொல்லுவீங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெசல்ஸ் யூஸ் பண்ணுற வெசல்ஸே பார்த்திங்கன்னா அதில் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு அந்த இந்த கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கேஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு அந்த மண் சட்டிலேயோ இரும்பு பாத்திரத்துலேயோ நம்ம குக் பண்ணும்போது அதோட தன்மையே வேறவையாக இருக்கும், இண்டாலியம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நம்ம நான்ஸ்டிக் பேன்ஸில் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் வெறுமே நான்ஸ்டிக்கி அவ்வளோதான். ஸோ அதனால் அதுக்காக தான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு கேஸுக்கு இருக்கட்டும், கார்லிக்காக இருக்கட்டும், சில வெங்காயமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ இது இந்த கம்ப்ளீட்டாக இந்த ரெசிபி இதோ ப்ரப்போர்ஷனேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நல்லா கண்டிப்பாக நல்லா வரும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா பிடிக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம் வித்தின் மினிட்ஸில். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு க்யூட் ரெசிபியோடு உங்களோட ஷேர் பண்ணுறேன். Thank you so much for viewing. Keep smiling and bye-bye.